and welcome to the final episode of Tariyat Raja. Ama final episode romba kashtama irukku ana innikku episode vandu kashtama irukku adu ungala vera level la vandu entertain panna poirudhu ena innikku varavar vandu or doctor adhaadu padichi patta vaanga doctor la kedaiyadhu mathavanga stress la adichu noriki adhula or patta vaangra or doctor college time la na adigiri vandu inda class la vandu enna pesi pona onnu cricket innoda fun pandrom pathi pesa machana idhu episode la paathiya appdi solli pesiittu irpom innikku fun pandrom oda thalaivare nama kuda fun pannittu cricket vaada poraare appdi na annikku nanichirundha evlo per paathichirupanga theriyadhu. But in the other hand, so let's welcome the pride of black sheep, BJ Siddu avargal. அது பாப்பேன் யாரோ ஒருத்தர் தெரியாம இந்த ஊருக்குள்ள வந்தாரு ஃபாரினரா இருப்பாங்க நல்லா இருக்கு காஸ்டியூம் உட்காருமா இல்ல ரொம்ப நேரம் நிக்க மாட்டேன் அப்படியே ஆனா நீங்க ஃபன் பண்றோம் இப்ப விட்டது வந்து முக்கியமான தருணம் பல அட்வான்டேஜ்ல வந்து கொண்டு வராரு அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரு கேம் விளையாட சொல்லுவாரு அவரை கூப்பிட்டுலாமே எங்கடி போயிட்டு வர ப்ரோ நீங்க என்ன ஃபேன்னு சொன்னாங்க யாரும் தெரியலையா இங்க வாங்க டாட் கீழே வச்சு தெரியாம பட்டுருச்சு தோனி கிட்ட போட்டு வந்திருக்கேன் நீங்க தோனி வர பிடிக்கும் என்னடா இது இதுல தோனி கிட்ட போட்டு பழைய தோனி ஒரு ஏழாம் நம்பர் ஜெஸ்ஸி போட்டுருந்தா கூட தோனின்னு இருந்தது அவனுக்கு பட்ஜெட் இல்ல தர மாட்டேன்டானுங்க இதுக்கு கிடைச்சா திருமண சொல்லலாம் வருதுக்கு முன்னாடி தோனி கிட்ட போட்டிருக்கேன் சித்தனா வாடா வாடா படி என்ன வேணாலும் வந்து இம்யூனிட்டி ரவுண்ட் உங்களுக்கு வந்து ஏன்னா நீங்க கெஸ்ட் வந்திருக்கீங்க பயங்கரமா இருக்கு சமையல் எல்லாம் பாத்தீங்களா ஒரு மாதிரி அது இப்போ இந்த மாதிரி யாருமே வர மாட்டாங்க இப்போ இம்யூனிட்டி ரவுண்ட் என்னன்னு விளையாண்டு கண்ணை கட்டிக்கிறீங்கன்னா அவர் வந்து போலிங் போடுவாரு நீங்க கண்ணை கட்டி பேட்டிங் ஆடுவீங்க மொத்தமா வந்து 90 செகண்ட்க்குள்ள எத்தனை பால் அடிக்கிறான் அப்படின்றதான் கேமு இவன் எத்தனை செகண்ட் அடிக்கிறான் பார்க்கலாம் தம்பி ரெடியா தம்பி ஆஃப்ல போடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுத்ரா லெஃப்ட்ல ஐயோ நீ எதுவும் ஆட்டாத நான் பேட்டுக்கே போடுறேன் ஓகே அடி 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 சுத்ரா அவுட் சிக்க எடுத்துட்டான் அவுட் 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 என்னடா ஆடுற எனக்கே தெரியாது நினைக்கிறேன் நீங்க
சர்ப்ரைஸ் தான் வரல. நல்லா இருக்கா ரைஸ் எங்க இருக்கு? சர்ப்ரைஸ் அந்த ரைஸ் 3 மணிக்கு உங்க கூட இருந்துட்டு சாயந்தரம் உங்களை விட்டு வந்தா சர்ப்ரைஸ் தான். என்ன விட்டு தானே எல்லா இடத்துக்கும் போறேன் அப்படின்னு புரிஞ்சா. சரி இவனை ஏன் கூட்டு வந்தீங்க? இவன் வந்தா நான் சந்தோஷப்படுவேன்னு யாரு சொன்னாரு? அந்த நாய் யாரை சொல்லுவோம்? நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணலான்னு போனேன்னா எங்க போறீங்க அப்படின்னு சித்தனுக்கு நான் வந்துதான் சர்ப்ரைஸ், நான் வந்துதான் ஜாலியா இருக்கும் சித்தன் அப்படின்னு நான் சொன்னேன். இவ்வளவு தடவை சொன்னீங்க பார்த்துட்டு ஏதோ ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு புள்ளிய கிள்ளிய கூட்டுவாங்க. நீங்க பத்தாவது லவ் பண்ண ஒரு பொண்ணை இப்ப கூட்டு வந்து இறக்குனா எப்படி இருக்கும்? இறக்குனாவா? அப்புறம் நல்ல வேலை நீங்க என் ஃப்ரெண்டு யாருக்கும் ட்ரை பண்ணல. யாருக்காக ட்ரை பண்ணிங்க எல்லாருமே இதே தான் சொல்லியிருப்பாங்க. அவனுக்கு வேற வேலை இல்லை, இவனுக்கு வேற வேலை இல்லை அப்படின்ட்டு போயிருப்பாங்க. அது இல்லாம நீங்க வைக்கிற டைமுக்கு எல்லாரும் பிஸியா இருக்க, எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருக்கிற டைப்பு. எல்லாம் ஒண்ணும் அவன் ஃபங்க்ஷன்னா நான் வரணுமா? ரெண்டு எல்லாருமே விஜயகாந்த் வாய்ஸ் பேசிட்டாங்க. நீ வந்து பிளாக்ஷிப்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான்னு கேட்டாங்க. அப்படி ஒரு சின்சியாரிட்டி உள்ள ஒரு இது இருக்கு. சொல்லக்கூடாது இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துக்கோங்க. நீங்க அட்வான்டேஜ் வின் பண்ணனால நானா? ஆமா நீங்க. இந்த மூணு அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து காத்து. சரி சரி. ஒன்னு வந்து நீங்களே பேட்டிங் சூஸ் பண்ணீங்களா இல்ல பௌலிங் சூஸ் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட் என்ன வேணுமோ அப்படி சொல்லிட்டு. பேட்டிங். ஒன்னு இன்னொரு அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு மட்டும் எப்பவுமே பேட்டிங் ஆனதுக்கு அப்புறம் சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். ஆமா. பௌலிங் பண்ணல. இல்ல நாங்க இல்ல winning declare னு கொடுத்துருவோம். ஆமா. இந்த மேட்ச் ஜெயிக்க சித்தன் தோக்கடிக்கிறான். ஐயோ. இப்ப நானும் தம்பி மாட்டி இல்ல நான் இப்ப அத செகண்ட் அட்வான்டேஜ் அதுதான். இப்ப நீங்க வின் பண்ணனால ஒன்னு ஒரு ஓவர் மூணு பால் ஒரு ஓவர் ரெண்டு பால் அடிக்கிறேன் இருக்கும் அதுல டார்கெட் பண்ணி அடிக்கணும். டார்கெட் ராஜால பால் பட்டுச்சுன்னா 10 points, பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸ்ல பால் பட்டுச்சுன்னா 20 points, அண்ட் வேற எந்த நம்பர்ல பட்டாலும் அந்த ஸ்கோரை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆஃப் சைட் அண்ட் ஸ்ட்ரைட்ல ரன் ஓடி எடுத்துக்கலாம். வைட் அண்ட் ஓவர் த்ரோவுக்கு ரன் கிடையாது. முதல் பால் அசல் கார் அவுட் பண்றா. ரெண்டாவது பால் பண்ணா ரெண்டு மூணாவது பால்
பாருங்க என்ன தோக்கடிச்சுட்டு அல்லாஹ் கிட்ட நமாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லப்பா, உனக்காக ஃபீல் பண்ணி அழுது இந்த இடம் ஈரமாயிடுச்சு. சித்தண்ணா அண்ணா நல்லா ஏறி அடிங்கண்ணா, சாரி கீரி கேளுங்க, ஸ்லோவா போடுறா, போறப்பா போடவா. இந்த கடைசி வரைக்கும் நின்று ஃபினிஷர்னு பேர் வரும். இதுல இந்த நாய்க்கு பேரு டோனி. ஷோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டான். அத சொல்லு. அப்புறம் என்ன? இல்ல, இதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போற? ஷோ முடிச்சு இதுக்கு அப்புறம் உனக்கு வேலையே இல்ல. ஏதோ நம்மள வச்சு தான் ஃபைனல் எபிசோட் வேற சொன்னாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு கேட்டேனே, vlog அப்படியே அப்படி தாவிரலாம். ஆஹா, அப்ப அதையும் முடிக்கணும்னு பிளான் பண்ணிட்டேன். புதுசா ஒருத்தர் வந்தாங்கனா அவங்கட்ட அடுத்து வந்து கேட்டேன். கடைசி வரைக்கும் நீயே உருப்புற மாதிரி. ஓகே, எவனா உருப்பிட்டு வரப்ப அவனை போய் அழைச்சிட்டு வந்துடுவோம். காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது கடைசியா இப்ப யாராச்சும் ஒரு எமோஷனல் கண்டென்ட் வந்து பேசினாங்கன்னா நன்றி வணக்கம்னு போட்டு முடிச்சிருக்கீங்க. கிடையாது, நீங்க உடனே கட் பண்ணுன்னு சொல்லிடுவீங்க, கேமரா கட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவீங்க. சில பேரெல்லாம் அதை தான் கண்டென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. நிறைய விஷயங்களுக்கு வந்து யாருக்காச்சும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னா அந்த கண்டென்ட்டை வந்து போட்டு அது மூலியமா நிறைய பேருக்கு உதவியுமே வந்து நடந்திருக்கு. ஸோ நீங்க திடீர்னு அது ஆக்சுவலி அந்த ஒரு கண்டென்ட் எடுத்தா கண்டென்ட் பீக் ஆகும், நீங்க அந்த இடத்துல கட் பண்ணி. நமக்கு ஒன்றும் தெரியும்ல, அந்த அதை போய் கண்டென்ட் ஆக்குறதுக்கு நம்ம இதுக்கு நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் தானே. எதை கண்டென்ட் ஆக்கணும் எதை ஆக்கக்கூடாதுன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை ஆக்குறதுக்கு தான் நம்ம. எதெல்லாம் ஆக்கக்கூடாதோ அதை ஆக்கி நிறைய பேர் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறதுக்கு நம்ம தேவையில்லை, அவங்கள நம்ம தப்புன்னு சொல்ல, நமக்கு அது தேவையில்லை. இன்னொன்று செய்கிறத வந்து காட்டிக்கிறதுக்கு ஒன்று செஞ்சிட்டோம்னா செய்கிறதுக்கு பிரயோஜனமே கிடையாது. அது
பண்றதுனால அதனாலதான் உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் எல்லாத்தோடையும் தனித்து ஃபன் பண்றோமேன்னு தெரியுதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க போல இருக்கியா நல்லா அப்ப தண்டே பாப்பேன் நீங்க வேற நல்லா ஃபன் பண்றோம் பார்த்தா பிளாக்ஷீப் ஒன்னு இருக்குன்னு எனக்கு தெரியும் உண்மையா பாரு அப்ப கூட வந்திருக்கான் பாருங்களா அதான் அத பாத்துட்டு கூட வந்து வந்திருக்கானே பாராட்டி ஆவணும் பாப்பேன் சொல்லுங்களே ஃபைனலா நீங்க என்ன சொல்லுங்க ஃபைனலா அதான் டார்கெட் ராஜா ஷோ இது வந்து நாங்க இதுக்கு முன்னாடி இங்க வரணும்னே தான் நாங்க இத பாக்க ஆரம்பிச்சோம் ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ராஜ்குமார் வந்து விளாண்டா ராஜ்குமாருக்கு சர்ப்ரைஸாக தங்கச்சி கூப்பிட்டு வந்தாங்க ஸோ அந்த ஷோ பார்த்தேன் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு ஷோ பார்த்தேன் எல்லாத்துலேயுமே இங்கே தோத்துக்கிட்டே இருக்காங்களே ஒரு வேலை நம்ம போனாலும் ஜெயிக்கலாமா அப்படின்ற நம்பிக்கையோட தான் கிளம்பி வந்தோம் பார்த்தா நம்மளே ஜெயிச்சிட்டோம் ஸோ இதுக்கு அப்புறம் இங்கே யார் வந்தாலும் இந்த டார்கெட் ராஜா ஷோவில் நீங்கள் தான் ராஜா அதனால் நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கலாம் இன்னொன்று ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணாங்க இது வந்து சும்மா வார்த்தைக்காக எல்லாம் சொல்றது கிடையாது சொல்றது கிடையாது நல்லா பண்ணாங்க ஜாலியாக இருந்தது ஜோக்ஸ் அப்பா டார்கெட் ராஜா ஜாலியான ஸ்ட்ரெஸ் பெஸ்டரான ஒரு ஷோ நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ஸோ தொடர்ந்து இந்த ஷோ பாருங்க ஆனால் அது முடிஞ்சுன்ற போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது சீக்கிரமாக இதில் வேற ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணி டார்கெட் ராஜா பேரை மட்டும் ராஜா டார்கெட்னு வச்சு ஏதாவது ஒன்று சும்மா ஏமாந்துருவாங்க யார் ஷோ ப்ரொடியூசர் ஃபாசில்னு ஒருத்தன் தானே ஐயோ அவனெல்லாம் ஈஸியாக ஏமாத்தலாம் போறதுக்கு இப்ப கூட பாருங்க ஃபன் பண்ற சோக்கு வராதன்றோம் நான் வந்தே தீருவேன்னு சொல்லிட்டு பிளைட்ல ஏறுறேன் அதனால என்ன நடக்க போதும் இதுக்கப்புறம் ஆண்டவன் தான் எங்களையும் காப்பாத்தணும் இப்போ வர வீலாக்ல